சென்னை அருகே குமரன் குன்றத்தில் இருக்கும் நவபாஷான முருகன் சிலை சுரண்டப்பட்டதாக எழுந்த புகாரால் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நவபாஷானங்களால் உருவாக்கப்பட்ட முருகன் சிலை என்றவுடன் பழனிதான் நினைவுக்கு வரும். ஆனால் பரபரப்பான சென்னை அருகே குரோம்பேட்டையில் வடபழனி சித்தர் உருவாக்கிய நவபாஷான முருகன் சிலை வழிபாட்டில் இருக்கிறது. நவம் என்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம். போகர் சித்தரின் வாக்குப்படி 64 பாஷாணங்கள் இருக்கின்றன. அதில் 32 பாஷாணங்கள் செயற்கையாகவும் மீதமுள்ள பாஷாணங்கள் மூலிகை வடிவிலும் கிடைக்கின்றன. அதில் குறிப்பிட்ட ஏதேனும் 9 பாஷாணங்களை தேர்வு செய்து போகர் சித்தர் பழனி முருகன் திருச்சிலையை வடிவமைத்ததாக ஆன்மீக அறிஞர்கள் கூறுகிறார்கள். நவ பாஷாண சிலை என்பது நச்சுத்தன்மை நீங்கி உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை விளைவிக்கும் அற்புத ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுகிறது. இத்தகைய சிலை பழனியில் இருப்பதாலேயே பழனி முருகனுக்கு செய்யப்பட்ட அபிஷேக தீர்த்தங்களை அருந்தினால் உடல் பிணிகள் நீங்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே இருக்கிறது. பழனி தவிர்த்த மற்ற அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரத்தில் உள்ள முருகனுக்கு உள்ளது. முருக பக்தராக வாழ்ந்த வடபழனி சித்தர் போகரை பின்பற்றி நவபாஷான முருகன் திருச்சிலையை உருவாக்கினார். நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்ட அக்கோயில் நவபாஷான தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோயிலில் உள்ள நவபாஷான முருகன் சிலைக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம். சென்னை குரோம்பேட்டையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அஸ்தினாபுரத்தில் அமைந்திருப்பதால் ஊர் பெயரிலும் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள நவபாஷான முருகன் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக தற்போது சர்ச்சை வெடித்துள்ளது. இது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இந்த சோதனையா, கடவுளுக்கே இந்த சோதனையா, நம்மளாம் என்ன எந்த மூலன்னு ஆகிப்போச்சு. நான் டெய்லியுமே வருவேன், இங்கே தான் பூ வச்சுட்டு இருக்கேன், டெய்லியுமே வரும், அவரை பார்க்காத இருக்கவே மாட்டேன், நான் வந்து பார்த்துட்டு போவேன். இப்போ ஒரு 8 வருஷமாக ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க, கிருத்திகை பரணி அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, க்ரௌடு நிறைய ஆகிடுச்சிங்க. அது மட்டும் கிடையாது, முருகரோட அருள் அப்படின்றது ஒரிஜினலாக இருக்குது, அது யாராலையும் சொல்ல முடியாது, அது உணரதான் முடியும். அத்தனை பேருக்கும் அவ்வளோ பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து எங்கே போனாலும் என்ன வேணும்னாலும் நாங்கள் இங்கே வந்துட்டு தான் போவேன். ஒன்ஸ் இங்கே வந்து கேட்டாலே நடக்காத விஷயமே கிடையாது. இதையடுத்து பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் தலைமையில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் நேற்று சிலையை சோதித்தார்கள். முன்னதாக கருவறைக்குள் தாசில்தார் சென்றபோது அவரது சட்டையை கழற்றிவிட்டு செல்லும்படி பக்தர்கள் வற்புறுத்தினர். அதன்படி அவர் சட்டையை கழற்றிவிட்டு கருவறைக்குள் சென்றார். அவருடன் சிலையை நிறுவியதாக கூறப்படும் ரமேஷ்குமார் என்பவரும் உடன் சென்றார். பின்னர் சிலையை முழுமையாக சோதித்தனர். அதன் பீடம் வட்ட வடிவில் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது சதுர வடிவில் உள்ளதாகவும் சிலையில் பல்வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஆய்வில் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் என்று அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்தினாபுர முருகன் கோயிலில் முதலில் 2 அடி உயர நவபாஷான சிலை வழிபாட்டில் இருந்துள்ளது. அது சேதமானதால் பின்னர் 3 அடி முருகன் நவபாஷான சிலையை ரமேஷ்குமார் நிறுவியதோடு கோயிலிலேயே தங்கியிருந்து வழிபட்டுள்ளார். அவரை சிலர் அங்கிருந்து மிரட்டி விரட்டிவிட்டனர் என்பது புகாராகும். கடந்த 2015 ஆண்டு கோயிலை விட்டு வெளியேறிய ரமேஷ்குமார் பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நவபாஷான முருக சிலையை அமைத்து வழிபட்டு வருகிறார். அவரிடம் அஸ்தினாபுர முருகன் சிலை சுரண்டப்பட்டது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் கவனத்துக்கு ரமேஷ்குமார் கொண்டு சென்றதை அடுத்தே அஸ்தினாபுரம் நவபாஷான முருகன் சிலை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து தாசில்தார் அளிக்கும் அறிக்கை மூலமே தெரியவரும். எனவே அது குறித்த எதிர்பார்ப்பு பக்தர்களிடையே காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.